ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதை கேட்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ராதையும் சீதையும் செய்யும் தியாகங்கள் எண்ணிலடங்காதது என்பதை விளக்கும் எளிய கதை. கணவன் சிவபிரகாஷும் ஒரு முறை உளவியல் நிபுணரை சந்தித்த போது நடந்த உரையாடல். நிபுணர், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? கணவர், ஒரு வங்கியில் அக்கவுண்டண்டாக பணிபுரிகிறேன். நிபுணர், உங்கள் மனைவி? கணவர், அவள் வேலை செய்வது கிடையாது, வீட்டில்தான் இருக்கிறாள். நிபுணர், குடும்பத்தினர் சாப்பிடுவதற்கு காலை உணவை தினமும் யார் தயாரிக்கிறார்கள்? கணவர், என் மனைவிதான், ஏனென்றால் அவள்தான் வேலைக்கு செல்வதில்லையே. நிபுணர், தினமும் காலை உணவு சமைப்பதற்காக உங்கள் மனைவி எப்போது எழுவார்? கணவர், அவள் காலை 5 மணிக்கு எழுவாள், ஏனென்றால் சமைப்பதற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்வாள், அவள்தான் சும்மா இருக்கிறாளே. நிபுணர், உங்கள் குழந்தைகளை யார் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள்? கணவர், என் மனைவிதான் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வாள், அவளுக்குத்தான் வேலை இல்லையே. நிபுணர், பள்ளியில் விட்டு வந்தது பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார்? கணவர், மார்க்கெட்டுக்கு செல்வாள், பின்னர் வீட்டிற்கு வந்து சமைப்பாள், துணி துவைப்பாள். உங்களுக்கு தெரியுமா, அவளுக்குத்தான் வேலை இல்லையே. நிபுணர், மாலையில் வீடு திரும்பியதும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கணவர், நாள் முழுக்க ஆஃபீஸில் இருப்பதால் மிகவும் களைப்பாக இருக்கும், அதனால் நான் ரெஸ்ட் எடுப்பேன். நிபுணர், பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார்? கணவர், சதா ஸ்ரீ கிருஷ்ணன் நாமம் சொல்லிக்கொண்டு இரவு உணவு தயார் செய்வாள், குழந்தைகளுக்கு ஊட்டுவாள், பிறகு எனக்கான உணவு தயார் செய்து பாத்திரங்களை கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்து குழந்தைகளை படுக்க வைப்பாள். காலை முன் எழுந்தது முதல் இரவு மறை வேலை 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 என ஓடும் பெண் வீட்டில் சும்மாதானே இருக்கா, வேலையே செய்யாம என்று பேசுவது எத்தனை கொடுமை. மனைவியை பாராட்டுங்கள், ஏனென்றால் அவளின் தியாகங்கள் எண்ணிலடங்காதது. நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ராதையும் சீதையும் செய்யும் தியாகங்கள் எண்ணிலடங்காதது. ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களை பாராட்ட புரிந்து கொள்ள இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.